யார் இந்த மதுரையை சேர்ந்த சுபஸ்ரீ? பிரதமர் மோடி பாராட்டும் அளவிற்கு என்ன சாதித்துள்ளார் தெரியுமா? மதுரையை சேர்ந்த ஆசிரியை சுபஸ்ரீயை பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். நமது கலாச்சாரத்தை அங்கமாக விளங்கும் பாரம்பரியத்தை சுபஸ்ரீ முன்னெடுத்து கொண்டிருப்பதாகவும் மோடி தெரிவித்துள்ளார். நவீன காலத்திற்கு ஏற்ப மக்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வேலையை தேடி சொந்த கிராமத்தை விட்டு பல நகரங்களுக்கு இடம்பெயர்கிறார்கள். இதனால் மக்கள் தொகையானது குறிப்பிட்ட நகரங்களில் அதிகரித்தும் வருகிறது. எனவே இயற்கையை அழித்து குடியிருப்புகள் தொழிற்சாலைகள் கட்ட வேண்டிய நிலையும் உருவாகியுள்ளது. காடுகளை அழித்தும் நீர் வழித்தடங்களை மறைத்தும் கால்வாய்களை ஆக்கிரமித்தும் வயல்வெளிகளை பிளாட் போட்டு விற்றும் வீடுகள் முளைத்து வருகிறது. இதனால் மரங்கள் முற்றிலுமாக அகற்றப்பட்டு தூய்மையான காற்றை இல்லாத நிலை உருவாகியுள்ளது. மாசு அடைந்த காற்று தான் தினந்தோறும் மக்கள் சுவாசிக்க கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மதுரையை சேர்ந்த பெண் ஒருவர் மூலிகை தோட்டத்தை உருவாக்கி அனைவரின் கவனத்தையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளார். அதாவது மதுரை மாவட்டம் பூலாங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சுபஸ்ரீ. இவர் அரசு பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் வருச்சூர் என்ற பகுதியில் 40 சென்ட் கொண்ட இடத்தில் இந்த மூலிகை தோட்டத்தை உருவாக்கியுள்ளார். பல இடங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட அரிய வகை மூலிகைகளை வளர்த்து வருகிறார். இந்த மூலிகை தோட்டத்தில் கருணச்சி, பூனை மீசை, கருமஞ்சள், பேய் கரும்பு மற்றும் கருடங்கள், சஞ்சீவி போன்ற அரிய வகை இனங்கள் உட்பட 500க்கும் மேற்பட்ட மூலிகை செடிகளை வளர்த்து வருகிறார். இவரது மூலிகை தோட்டத்தை பார்க்க பல இடங்களிலும் இருந்தும் ஆராய்ச்சி மாணவர்கள் குவிந்து வருகின்றனர். மேலும் இந்த நிலையில் தான் பிரதமர் மோடி சுபஸ்ரீயின் இந்த முயற்சிக்கு பாராட்டியுள்ளார். பிரதமர் மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு வாரமும் மக்கள் மத்தியில் ரேடியோவில் பேசி வருகிறார். அப்படி பேசும்பொழுது ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்கள் தொடர்பாகவும் அவர்களின் சாதனை தொடர்பாகவும் எடுத்துரைத்து பாராட்டுவார். அந்த வகையில் நேற்றைய தினம் மனதில் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி மதுரையை சேர்ந்த ஆசிரியை சுபஸ்ரீயை பாராட்டியுள்ளார். அது தனது முயற்சியின் துணையால் கடினமான மற்றும் மிகவும் பயனுள்ள மூலிகைகளால் ஒரு அற்புதமான பூங்காவை சுபஸ்ரீ உருவாக்கியிருக்கிறார். இவர் தமிழ்நாட்டின் மதுரையில் வசிப்பவர். இவர் ஆசிரியராக பணியாற்றி வரும் நிலையில் மருத்துவ தாவரங்களின் மீது இவருக்கு அலாதியான பிரியமும் உள்ளது. அது மட்டுமின்றி இவருடைய இந்த ஈடுபாடு 1980ஆம் ஆண்டுகளில் இருந்து தொடங்கியுள்ளது. ஒரு முறை தனது தந்தையை நச்சு பாம்பு ஒன்று கொத்தியுள்ளது. இதையடுத்து பாரம்பரியமான மூலிகை தாவரங்களை கொண்டு அவரது தந்தையாரின் உயிர் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் பாரம்பரியமான மருத்துவ தாவரங்களை பற்றி தனது தேடல் பணியை சுபஸ்ரீ தொடங்கியுள்ளார். இன்று மதுரையின் வருச்சூர் கிராமத்தில் இருக்கும் இவருடைய மூலிகை பூங்காவில் 500க்கும் மேற்பட்ட அரிய வகை மூலிகை செடிகளும் உள்ளது. இந்த மூலிகை பூங்காவை உருவாக்க இவர் தீவிரமாக உழைத்துள்ளார். ஒவ்வொரு மூலிகை தாவரத்தையும் தேடி தேடி இவர் தொலை தூரங்களுக்கு பயணங்கள் மேற்கொண்டு இருக்கிறார். பல்வேறு மூலிகை மருந்து தொடர்பான தகவலை சேகரித்துள்ளார். கொரோனா காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய மூலிகை மருந்தை மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார். இன்று இவருடைய மூலிகை பூங்காவை பார்ப்பதற்காகவே பல மாநிலங்களில் மற்றும் நாடுகளில் இருந்தும் பலரும் வருகின்றனர். நமது கலாச்சாரத்தை அங்கமாக விளங்கும் பாரம்பரியத்தை முன்னெடுத்து சுபஸ்ரீ சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய மூலிகை பூங்காவானது நமது கடந்த காலத்தை வருங்காலத்தோடு இணைக்கிறது. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சுபஸ்ரீயின் இந்த முயற்சி உலகம் முழுவதும் பரவியுள்ளது. பல இடங்களில் இருந்து பாராட்டி பதிவுகளை வெளியிட்டு வருகின்றனர். இது தொடர்பாக சுபஸ்ரீ கூறுகையில், தனது கணவர் இந்த மூலிகை தோட்டத்தை கவனித்து வருவதாகவும் பள்ளி வேலை முடிந்ததும் மாலை மற்றும் விடுமுறை நாட்களில் தானும் பராமரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தனது தந்தை 1981ஆம் ஆண்டு பாம்பு சீண்டியதை அடுத்து மூலிகை மருந்தால் குணமானதாகவும் அதன் பிறகே மூலிகை தோட்டத்தின் மீது ஆர்வம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏசியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.